அப்புறம் ஏன்டா இந்த ப்ரோவை நீ கொடுக்குற நீனே வச்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று வரும். அந்த கேள்விக்கு என்னோட பதில், இந்த பேரோட யாருக்காவது வேணும் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கோங்க, எதுவும் காசுலாம் ஒரு பட்சமே சில வித்தியாசமான விஷயங்களை செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நான் அதுகளோட ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஆல்பம் மாதிரி மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இது வந்ததுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்ரே அடிச்சு உட்கார வச்சு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா பண்ண கொடுக்காங்க. எங்கிட்ட இருக்கிற புறாங்கள்லேயே எந்த புறா பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? கர்ணை, ஃபேன்சி இல்லை ஹோமர் இருந்தால் ஹோமர், இது என்னப்பா டவுட் இருக்குது? உங்கள்கிட்ட எந்த புறா காஸ்ட்லியோ அந்த புறா தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? அப்போ ஒயிட் ஆர்ஷன் தான் ஓரளவு காஸ்ட்லி மாதிரி தெரியுது உண்டு இருக்கிறதுலையே, அப்போ அதுதான் பெஸ்ட்டு, இதில் என்ன டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அதெல்லாம் பெஸ்ட்டு கிடையாது. நான் கேட்குறது ஓவரால், அதாவது டேலண்டட் வைஸ் எது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறேன் இல்லையா? எது பெஸ்ட்டு அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற அந்த ஒரு மாட புறா தான் இருக்கிற எல்லா புறாங்களையும் விட ஓவரால் கம்பேர் பண்ணால் பெஸ்ட்டு. அதையே நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இனிமேல் அந்த புறா வந்து நம்ம குண்டில் வந்து இருக்காது. நான் அந்த பேரை அப்படியே எடுத்து நான் கொடுக்க போகிறேன், அதாவது யார்கிட்டயாவது கொடுக்க போகிறேன். அதனால தான் அவங்ககிட்டருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன், மற்றவங்கிட்டருந்து தெரிஞ்சுக்கிட்டதை விட அவங்ககிட்டருந்து நிறைய விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்றனால தான் இந்த வீடியோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக அந்த கோயில் ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் வளர்த்த வரைக்கும் அந்த கோயில் ப்ராடக்ட் வந்து நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். மற்ற புறாங்கக்கிட்ட இல்லாத சில விஷயங்கள், அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சது கர்ணை, கர்ணைக்கிட்ட கூட இல்லாத சில விஷயங்கள் கர்ணையோட நல்லா பெட்டராக வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை பண்ணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்களேன். இது வந்து இப்போ கர்ணையோட இது சரியா, அது வந்து கூடு எப்படி கட்டியிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது இதுவும் கர்ணை தான், இதோட கூட எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ரெண்டு முட்டை போட்டிருக்கு, எந்த அளவில் கூடு, அதாவது எந்த அளவு குச்சி அடிக்கி எந்த மாதிரி கட்டிருக்கு அப்படின்ற ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோங்க சரியா. அதே மாதிரி இதுவும் கர்ணை தான், அது எந்த அளவுக்கு கூடு அடிக்கிருக்கு, அதாவது வைக்கல மட்டும் எடுத்து போட்டிருக்கு சரியா. அதுக்கப்புறம் இதுவும் கர்ணை தான், இது எந்த அளவுக்கு அடிக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரெட்னு சொல்லுவோம். அதாவது நம்மகிட்ட ரெண்டு லைனேஜ் இருக்கும், அதில் ரெண்டு லைனேஜுமே எனக்கு மோஸ்ட் ஃபேவரெட், அதாவது ரெட் லைனேஜில் உள்ள பெரிய இது இது. அதே மாதிரி இது வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். அதே மாதிரி அதாவது சப்ஜா ஜாக்கில் வந்து இதுதான் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் கர்ணையில் சரியா. இது ரெண்டு மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கூட அடிக்கிருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து இது அந்த கர்ணையும் ஆஸ்திரேலியனும் சேர்ந்துருக்குன்னு சொன்னல, அது இது வந்து எந்தளவுக்கு கூட அடிக்கு கூடு வந்து செட்டப் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்தோங்க. அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா கர்ணையோடதேன், இதுவும் எந்தளவுக்கு செட்டப் பண்ணியிருக்கு, அதாவது இந்த வக்கையில் வந்து நானாக எடுத்து போட்டது, முட்டை வந்து சும்மா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இதுக்கு மட்டும் நானாக எடுத்து போட்டேன். இதுங்களோட கூடு செட்டப்பையும் பார்த்துக்கோங்க. அப்படியே திரும்பணும்னா இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் புறாவோட கூடு செட்டப். அந்த கோயில் புறாவோட ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இது கர்ண கிளாஸு, இது எப்படி இருக்குது அப்படின்ற பார்த்துவங்க. இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சின்ன கேப்பு, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வர்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டம், இந்த குச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றது. ஆனாலும் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோ, அதாவது இந்த ரெட்டும் இந்த சப்ஜா ஜாக்கும் எந்த அளவுக்கு கூடு கட்டியிருக்கோ அதே அளவுக்கு இல்லை அதை விட ஒரு படி மேலேயே பார்த்தீங்கன்னா இது கட்டும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறதுலையும் சரி, இல்லை குஞ்சுகளை காப்பாற்றுறதுலேயும் சரி, ப்ளஸ் எப்படி சொல்கிறது, நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா இந்த காட்டுப்புறா வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நான் பார்த்த வரைக்கும். நான் எதுக்காக வந்து இந்த கூடை செஞ்சது வந்து என்னடா கூடு செய்யறதுலாம் பெரிய விஷயம், இதெல்லாம் போய் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த கேப்பு பார்த்தீங்களா, இவ்வளோ தான் இந்த கேப்பு, இந்த கேப்புக்குள்ளே இவ்வளோ குச்சிகளையும் எடுத்துகிட்டு வந்து கூடு கட்டுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஏன்னா இதெல்லாம் நல்லா கூடு கட்டியிருக்கும். இந்த புறா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கூடு கட்டி நல்லா அடகாக்கிற போகிறாங்க. ஆனால் இதுங்களே பார்த்தீங்கன்னா குச்சி எடுத்துகிட்டு வர முடியாமல் கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துருக்கு. மோஸ்ட்லி மேலு தான் பார்த்திங்கன்னா அந்த குச்சியெலாம் எடுத்துகிட்டு வரும். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இதோட மேலு அந்தளவுக்கு இதாக இல்லை போல், இதோட மேலும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக குச்சி எடுத்துகிட்டு வரல, ஆனால் இதோட மேலு தான் பார்த்திங்கன்னா நம்மளோட காட்டுப்புறா, அது எடுத்துகிட்டு வந்த குச்சி தான் இதெல்லாமே. ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆல்பம் லிஸ்ட், என்னோட ஆல்பம் லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் இது வரைக்கும் அதாவது ஸ்டார்டிங்கிலேருந்து இப்போ வரைக்கும் வளர்க்குறேன் பார்த்திங்களா, அதில் வந்து எனக்கு நான் வளர்த்த பெட்ஸ்லேயே எனக்கு வந்து கொஞ்சம் மறக்க முடியாத சில பெட்ஸ்லாம் இருக்கும். சில புறாக்கள் புறாக்கள்னு கிடையாது, எந்த ஒரு பெட்ஸுமே சில வித்தியாசமான விஷயங்களை செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நான் அதுகளோட ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஆல்பம் மாதிரி மேக் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் பார்க்குறேன், நான் எப்போயாவது உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் அதை எடுத்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் சரியா. அதாவது எந்தெந்த புறாங்கன்னு கிடையாது, எந்தெந்த பெட்ஸ்லாம் எனக்கு வந்து ரொம்ப மெமரபுள் அப்படின்ற மாதிரியான இதுங்களை மட்டும் நான் வந்து ஒரு ஆல்பம் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்துடுவாங்க, அதாவது இந்த பேரோட. அடுத்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுகிட்ட குஞ்சு காப்பாற்றுறது. குஞ்சு காப்பாற்றுறதுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புறமே என்னடா இது, எல்லா புறமே குஞ்சு நல்லா தான்டா காப்பாற்றும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நல்லா தான் காப்பாற்றும். இருந்தாலும் இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம கேஜை மாற்றி வச்சு பார்த்திங்களா, அந்த மாதிரி டைமில் ஒரு முக்கியமான லைனேஜ் குஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து மற்ற புறாங்கிட்ட மற்ற கர்ணைக்கிட்ட கூட வைக்கிறத கூட நான் யோசிப்பேன், ஆனால் இந்த புறாக்கிட்ட தாராளமாக வைப்பேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் இறை போட்டேன் அப்படின்னா எல்லா புறாவுமே நல்லா இறை சாப்பிட்டு போய் குஞ்சுக்கு நல்லா ஃபுல்லாக ஊட்டும். நான் இறைய போடலை அப்படின்னா
அந்த குஞ்சோட வயிறு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் இது என்ன பண்ணும் அப்படின்னா, நான் இறைய போடல அப்படின்னாலும் கீழே மண்ணுன்னு எதையாவது ஒன்று தின்ட்டு அந்த குஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறை வந்து ஃபுல்லாக்கி வச்சிரும். எங்கேயாவது பேரை சாப்பிட்டு வந்துடும். இறை சாப்பிட்டு வந்து குஞ்சை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துடும். ஏன்னா இது பேசிக்காகவே வந்து எப்படின்னா, இதுக்கு வந்து இப்போ நம்ம புறங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி, நான் எப்போவுமே கோதுமை தான் போடுவேன். கோதுமை இல்லாமல் அரிசியை போட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அரிசியை வந்து கொஞ்சமாக தான் சாப்பிடும். எல்லா புறம் லைக் பண்ணி சாப்பிடாது, கொஞ்சமாக தான் சாப்பிடும். அப்போ குஞ்சுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இறவட்டும். ஆனால் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அரிசியே வந்து பெரிய விஷயம். ஏன்னா இது வந்து காட்டில் வந்து எதையாவது ஒன்று தின்ட்டு வளர்ந்தது. அப்போ இதுக்கு வந்து அரிசியே பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் அப்படின்னும் போது அது எது கிடைக்குதோ அது எல்லாத்தையும் சாப்பிட்டு போய் குஞ்சை பார்த்திங்கன்னா சூப்பராக கொண்டு வந்துடும். அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு இந்த புறா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த காட்டு ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இப்போ வரைக்கும் நம்ம கேஜில் வந்து எந்த புறாவுமே பார்த்திங்கன்னா இதை வந்து லைட்டாக கூட பக்கத்தில் கூட போக முடியாது. எல்லா புறாவையுமே பார்த்திங்கன்னா அடிச்சு ஒரு ஓரமாக உட்கார வச்சிடும். எந்த புறா இருந்தாலும் சரி, அதாவது நம்ம ஹோமர் வளர்த்தோம் தெரியுமா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்மக்கிட்ட ஹோமர் வந்துச்சு பார்த்திங்களா, ஹோமர் வர்றதுக்கு, அதாவது இது வர்றதுக்கு முன்னாடி ஹோமர் தான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அடிச்சு உட்கார வைக்கும். எந்த புறாவுமே ஹோமர் பக்கத்தில் போகாது. ஆனால் இது வந்ததுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹோமரே அடிச்சு உட்கார வச்சு. ஒரு லைவ் எக்ஸாம்பிள் தான் பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது சண்டை போடுமா தெரியல, சண்டை போட்டால் மேபி நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்களா. அது போயிடுச்சு அந்த பக்கம். இந்த புறா பக்கத்தில் எந்த புறாவுமே எனக்கு தெரிஞ்சு வராது. அது ஒரு பெரிய ப்ளஸ் இந்த புறாவுக்கு, ஏன்னா இது வந்து நேச்சுரலாகவே ரொம்ப ஸ்ட்ரென்த்தான புறா. இப்போ வந்து ஒரு சின்ன கம்பேரிசன் வச்சுக்கோம் சரியா. இப்போ அது பக்கத்தில் வந்து ஆஸ்திரேலியா நிற்கிதா, அது பக்கத்தில் மாடப்புறம் நம்ம காட்டுப்புறான்னு சொல்கிற புறா வந்து நிற்கிதில்ல. இப்போ இது ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது காசு அப்படின்றத விட்டுருங்க. இப்போ ஆஸ்திரேலியன் விற்றோம்னா என்ன ஒரு 2000 ரூபாய்க்கு போகமா பேரு, ஆனால் இதை விற்றோம்னா ஒரு 300 ரூபா அந்த மாதிரி தான் வாங்குவோம். 300 ரூபா கூட வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இப்போ இது ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காசை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டுக்கும் ஃபைட் வச்சா மாடப்புறா ஜெயிச்சிரும். ரெண்டுலேயும் குஞ்சு காப்பாற்றுறது அப்படின்னு பார்த்தா மாடப்புறா ஜெயிச்சிரும். வேறு என்ன இருக்குது, ரெண்டுலேயும் நல்லா ஸ்ட்ரென்த்தான புறா இது அப்படின்னு பார்த்தா மாடப்புறா ஜெயிச்சிரும். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியனோட எல்லா விதத்துலையும் இது ஜெயிச்சிரும். அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அவ்வளோதான். தவிர மற்றபடி எல்லா விஷயத்துலையுமே எனக்கு தெரிஞ்சு மாடப்புறா தான் டாப்பாக வரும். இந்த மனுஷ வாழ்க்கையில் பணம் விளாட்ற மாதிரி புறாங்க வாழ்க்கையிலையும் லைட்டாக பணம் விளையாடுது. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி பார்த்தோம்னா நிறையா விஷயங்களில் மாடப்புறா தான் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். எல்லா புறாவையோட கிட்டத்தட்ட கருணையோட கூட சில சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஏன்டா அந்த புறாவை நீ கொடுக்குற நீனே வச்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று வரும். அந்த கேள்விக்கு என்னோட பதில் என்னென்னா, நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிராஸ் ஸ்பீடு அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். இதை நான் வச்சிருந்தேன்னா அதனால் அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் பார்த்திங்கன்னா நான் இந்த புறாவை கொடுக்குறேன். இல்லைனா உண்மையாகவே இந்த புறா ஒரு சூப்பரான புறா தான். இந்த புறாவை உங்களுக்கு யாருக்காவது வேணும், அதாவது இது பேரோட இதுவும் ப்ளஸ் அந்த கர்ணை கிராஸ்னு சொன்னல அதுதான் ஃபீமேலு, இந்த பேரோட யாருக்காவது வேணும் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கோங்க. எதுவும் காசுலாம் எதுவும் தேவையில்ல. ஆனால் என்ன ஒன்றா, நான் யாரும் டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ண முடியாது, நீங்கள் தான் வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக என்கிட்ட மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, இவனே போனாலும் இது சின்ன செஞ்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மறக்கவே மறக்காது. அது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த குஞ்சை காப்பாற்றினா பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட பழைய குண்டுலேருந்து இன்னொரு குண்டுக்கு எடுத்து வச்சோம், அதுலேயும் வந்து இறவு விட்டுனா காப்பாற்றினா ஒரு குஞ்சுக்கு கிடையாது, மூணு குஞ்சுக்கு. அதே மாதிரி அங்கேருந்து தூக்கி இங்கே வச்சோம், அப்பவும் பார்த்தீங்கன்னா வந்து விட்டுனா இது வந்து உள்ளே தூக்கி வச்சு குஞ்சையும் இதையும் போட்டு ஒன்றா போட்டு அடைக்கலை, தனியாக அப்படியே கல்லுப்பட்டியோடு தூக்கி கொண்டு போய் வச்சேன் ரெண்டு இடத்துலையுமே. அதாவது இந்த இடத்துல ஊட்டினது நார்மலாக, ஏன்னா அந்த இடத்துல பொறிச்சேன் ஊட்டுவான் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல தூக்கி வச்சேன், இதுவும் ஊட்டுச்சு. இதோட ஃபீமேல் கர்ணையும் கர்ண கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் ஊட்டுச்சு அதுவும் ஊட்டுச்சு. அதே மாதிரி இங்கேருந்து தூக்கி கொண்டு போய் அங்கே புதுப்புள்ள வச்சேன், அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டுச்சு. இதுதான் எனக்கு தெரிஞ்சு வைங்கிட்ட நான் மறக்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்லி இதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த புறாவும் பண்ணாது இது வரைக்கும், யாருக்கிட்டையாவது இந்த மாதிரி பண்ணியிருக்கான்றது எனக்கு தெரியல. ஆனால் என்கிட்ட பண்ணதில்லை, என்னோடய சர்க்கிளில் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. அது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா அவனை நான் மறக்க முடியாததுக்கு ஒரே ஒரு ரீசன். இந்த புறாவை வந்து நான் யார்கிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்னா, யார் வேணாலும் வந்து வாங்கிக்கோங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நான் யாருக்கு வேணால் டிரான்ஸ்போர்ட் பண்ண மாட்டேன். உங்களால் வந்து வாங்கிக்கிற முடியும் அப்படின்னா இளையாங்குடி, எங்கள் ஏரியா வந்து இளையாங்குடி எங்கள் இடம், அங்கே வந்து உங்களால் வந்து வாங்கிக்க முடியும் அப்படின்னா யார் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். முடிஞ்சால் நீங்கள் சிவகங்கை, மதுரை, ராம்நாடு இந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வர்றதுக்கு. மற்ற டிஸ்ட்ரிக்னா அங்கேருந்து நீங்கள் இது பண்ணி வரணும்னு தேவையில்லை. இங்கே இருக்கிறவங்க யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது வந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், யார் ஃபஸ்ட்டு கேட்குறீங்களோ நான் அவங்களுக்கே இதை கொடுத்துருவேன் சரியா. இதையும் சரி அதையும் சரி இன்றைக்கே கூட இந்த வீடியோ நீங்கள் பார்த்த உடனே கூட மெசேஜ் பண்ணுங்கள், நான் கொடுத்துருவேன். அதில் உள்ள முட்டையை தூக்கி நான் வேறு ஏதாவது பொருள் வச்சுக்கிறேன், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறேன். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உன்னை கொடுக்க போகிறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.